வணக்கம், உங்களின் தட்சிணாமூர்த்தி. இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, மை வேர்ல்டுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சார் நிறுத்துங்க, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மை வேர்ல்டு அப்படிங்கிறதுனுடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்ன, அது எதுக்காக அப்படின்றத சொல்லுங்கள். வெரி வெரி குட் க்வெஸ்சன். வை மை வேர்ல்டு, மை வேர்ல்டு அப்படிங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டது? ரெண்டே விஷயம் தான் சார், பில்டிங் குட் ஹேபிட்ஸ், ரெண்டாவது ஹவ். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து அவர் படிப்படியாக இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்காரோ அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது தான் மை வேர்ல்டினுடைய வேலை. ரொம்ப சிம்பிளாக அதை பண்ணும். அது எப்படி, இதை ரெண்டு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் விஷயம், பில்டிங் குட் ஹேபிட்ஸ். சார் ஒரே ஒரு சின்ன விஷயம், நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது எனக்கு ஒரு தாட் வேவ் வருது, அது திரும்ப திரும்ப வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சரி அதை பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி பண்ணுறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு தாட் வேவ் வருது அப்படின்னா அதை செய்யணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ட்ரிபிள் எம் வேணும். அதாவது மேன், மெஷின் அண்ட் மெட்டீரியல். மேன் பவர் வேணும், மெஷினரிஸ் வேணும், அதுக்கு தேவையான பொருட்கள் வேணும். இது எல்லாம் வேணும்னா பணம் வேணும். அப்போ என்ன ஆகுது, என்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் செயலாக மாறணும்னா அதுக்கு நம்ம கையில் பணம் இருக்கணும், பணம் செலவாகும் அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அப்போது நான் நினைக்கிறதையெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சிங்களேன், நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்ன ஆகுனா நான் ஏழையாகவே இருப்பேன். குதிரை ரேஸ் மாதிரி தான், 10 குதிரை ஓடுது, ஒரு குதிரையில் பணம் கட்டுறேன், ஆனால் அந்த குதிரை தோத்துருச்சு, அடுத்த குதிரையில் கட்டுறேன், அந்த டைம் வேறு ஒரு குதிரை ஜெயிக்குது. அப்போ என்னாகும், ஒவ்வொரு முறையும் நான் இழந்துக்கிட்டே இருக்கேன். அப்போ எவ்வளோ வேகமாக நான் பணம் சம்பாதிச்சாலும் அது பத்தாது, நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறாது. அப்படின்னா என்ன சார் பண்ணும், ஒவ்வொரு எண்ணங்களையும் நான் சீர்தூக்கி பார்க்கணும். ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னால் இது பண்ணலாமா வேணாமா, ஏன்னா செயலை ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கங்க விட முடியாது, செலவு செலவு தான். அது சரியா தப்போ நம்ம போய் தான் முடிப்போம், அது மரணட்டி வாங்கிட்டு தான் நிற்போம். அது வரைக்கும் யார் சொன்னாலும் கேட்க முடியாது, ஏன்னா நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நம்ம ஈகோ விட்டு கொடுக்காது. அப்போது ப்ரைமரி விஷயம் என்னன்னா பேட்டர்ன். நான் என்ன பேட்டர்னில் உருவாக்கப்பட்டிருக்கேன்றதை முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். அது என்ன சார் பேட்டர்ன் சார், நீங்கள் என்ன படித்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே சில விஷயங்கள் பதிவாயிடும், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம திரும்ப திரும்ப செய்வோம். அதை தான் நம்ம உணர்ந்துக்கணும். அது உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஒருத்தர் சொல்கிறாரு அவர் சொல்கிறது கரெக்டுன்னு நமக்கு தெரியும், இருந்தாலும் நம்மளால் அதை பண்ண முடியாது. அப்போ என்னுடைய பேட்டர்ன் என்னன்றதை நான் பதிவு பண்ணி ரிவ்யூ பண்ணணும். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒவ்வொரு எண்ணங்கள் வரும்போதும் செயல்படுத்துறதுக்கு பதிலாக, இல்லை நான் இது பாதி வரைக்கும் தான் போவேன், அதுக்கப்புறம் நான் ட்ராப் பண்ணிடுவேன் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த விஷயத்தை அங்கேயே ட்ராப் பண்ணிட்டோம்னா செலவு மிச்சம், காலம் மிச்சம், இல்லைங்களா? அப்போது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பேட்டர்னை தெரிஞ்சுக்கணும். அப்போ பேட்டர்னை தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணும் சார், நான் என்னன்னைக்கு என்ன வேலை பண்ணுறேங்கிறத சிம்பிளாக ரெக்கார்ட் பண்ணும். வெரி வெரி சிம்பிள். ஸோ நம்ம என்ன பண்ணோம், செல்ஃப் டிசிப்ளினை வளர்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம், நான் முதல்ல ரெக்கார்ட் பண்ணும், நான் என்னென்ன ஆக்டிவிட்டியை நான் பண்ணிகிட்ருக்கனோ அதை ரெக்கார்ட் பண்ணும், தென் ரிவ்யூ பண்ணணும். ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம், நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். நல்ல விஷயங்களை பண்ணுறதுக்கு ஒரு டெய்லி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நீங்கள் மெடிடேட் பண்ணுற உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளால் பண்ண முடியாது. என்ன சொல்லுவோன்னா, அதுக்கெலாம் டைம் இல்லைங்க அப்படிம்போம். சரி ஓகே, டைம் இல்லைல்ல, 24 மணி நேரம் என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணு. ரெக்கார்ட் பண்ணோம்னா எங்கெல்லாம் நான் டைம் சேவ் பண்ண முடியும்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், அது நமக்கு உபயோகமாக இருக்குமா? அப்போது ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணுங்கள், நீ என்ன பண்ணாலும் சரி ரெக்கார்ட் பண்ணுங்கள், அதை ரிவ்யூ பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தேடுதலில் நிறைய டைமையும் பணத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். அப்போது ஈஸியாக ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணனா நான் டைமையும் பணத்தையும் மீதி பண்ணுறேன்னு அர்த்தம். ஷேர் பண்ணுறேன் என்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம், நல்லா புரிஞ்சுக்கங்க, என் கூட இருக்கிற சக மனிதர்களுடைய முயற்சி, அது எனக்கு தெரிஞ்சாலும் இருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம், ஆனால்
நான் என்ன பண்ணுவோம், எனக்கு தெரிஞ்சவங்களை முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பிடிக்கணும். அதுக்கு என்ன சார் பண்ணோம், ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல மீட் பண்ணும்போதும் ஒரு சின்ன ஒரு செல்ஃபி எடுக்கிறோம் நம்ம, அதை ப்ராப்பராக நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா இன்னொரு அக்கேஷனில் அவருக்கு ஷேர் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன், ஏய் பாரு நம்மளை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவர் நினைப்பார். அதே சமயத்தில் நம்மளை அவர் ஞாபகம் வச்சுக்குவார். நம்மளை எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அந்த ரெஃபரன்ஸ் தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சிம்பிளான முன்னேற்றத்துக்கு காரணம். ஸோ எல்லோரும் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நான் நல்லா பண்ணுவேங்கன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நம்ம முன்னேற முடியுமா? முடியாது. சிம்பிளான அட்வர்டைஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கூட இருக்கிறவங்கள அடிக்கடி ரீகால் பண்ணணும், ஒரு குட் மூமெண்ட்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த ஷேரிங் யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்ஸ்அப் இருக்குது, வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை நான் அனுப்புகிறேன் அப்படின்னா அது என்ன ஆகுனா அது ஒரு டவுன் கிரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகும். ஆனால் இப்போது மை வேர்ல்டில் என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருப்போன்னா ஒரிஜினல் இமேஜ் போய் ஸ்டோர் ஆகிடும். பட் ப்ரிவியூக்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கு டவுன் கிரேடட் வெர்ஷன் தான் வரும். பட் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஒரிஜினல் இமேஜ் என்ன குவாலிட்டியில் இருந்ததோ அந்த குவாலிட்டியில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஏதாவது பிரிண்ட் அவுட் எடுக்கணும், ஆல்பம் க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த விஷயங்களை நம்ம பண்ணும்போது நீங்கள் ரெகுலராக ரிவ்யூ பண்ணும்போது உங்களை அறியாமலேயே வருடத்திற்கு வருடம் உங்களுடைய மெச்சூரிட்டி லெவல், உங்களுடைய ஆக்ஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்தடுத்த படியை நோக்கி போகும். நீங்கள் இன்றைக்கி நிறைய முன்னேறினவங்களை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் சொல்கிற ஒரே காமனான ஒரு விஷயம், ஒரு 90% பீப்புள் காமனாக என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்களாம் ரொம்ப கஷ்டத்தில் கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வரோம் சார் அப்படின்னு தான் சொல்கிறேன். அப்படி இருந்து எப்படி முன்னுக்கு வந்தால், செல்ஃப் டிசிப்ளின், டெவலப்பிங் த செல்ஃப் டிசிப்ளின். அந்த செல்ஃப் டிசிப்ளின் எப்படி தெரியும், நம்ம வந்து நம்ம டெவலப்மெண்ட் பண்ண முடியும். வெளியே இருந்து யாராவது சொன்னார்னா நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் நானே ரெக்கார்ட் பண்ணி நானே ரிவ்யூ பண்ணும்போது, என்னடா முட்டாள்தனமும் போன வருஷம் இதே வேலையை பண்ணி இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இந்த வருஷமும் அதே வேலையை நான் பண்ணி செலவு பண்ணியிருக்கேன், இது ஒரு முறை ஒரு விஷயத்தை தப்பு பண்ணலாம், திரும்ப திரும்ப அதே பண்ணால் அது மிஸ்டேக் தானே. அப்போது ரெண்டாவது முறை நான் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிடும், ஓ இதே மாதிரியே நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், அப்போ அந்த வேலையை இந்த ரீசனால் ஃபெயிலியர் ஆச்சு, அதை மறுபடியும் சக்ஸஸ் பண்ணுன்னா என்ன பண்ணும், அல்ல அதை எடுக்காமல் விட்டு வேறு வேலையை எடுத்தால் என்ன ஆகும், இந்த பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறது தாங்க நம்மளுடைய எய்ம். ரைட், ஹவு டு யூஸ் மை வேர்ட். ஸோ இப்போ கம்ப்யூட்டரில் போகிறோம், எப்படி வந்து ஏபிகேவை டவுன்லோட் பண்ணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணும், எப்படி வெரிஃபை பண்ணும். இது வந்து ப்ரைவேட் ஷேரிங், இது எல்லாருக்கும் கிடையாது, இது கூகுள் ஆப் ஸ்டோரில் நம்ம போடலை. ஸோ ப்ரைவேட்டாக யார் யாரெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இப்போ காட்டுறீங்களோ, யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நான் வெரிஃபை பண்ணிவிட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் சார், நல்லா இருந்ததுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்காக இந்த பார்ட் நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்கலாம். எக்ஸலண்ட். மை வேர்ல்டு ஆப்பை வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது இன்னும் நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம டெவலப்மெண்ட் பண்ணாதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரைவேட்டாக நம்ம ஏபிகேவை ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் என்ன அப்படின்னா, இந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏபிகே உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் ஆகும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் இதை வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த இமேஜை கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள், ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த யூஆர்எல் ஆட்டோமேட்டிக்காக வரும், கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிடலாம். ஸோ அதன் மூலமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணும்போது ஏபிகே இன்ஸ்டால் பண்ணுறதுனால இது செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு ஓகேவா, இது தெரிஞ்ச ஆப்பை தான் இன்ஸ்டால் பண்ணுறீங்களான்னு கேட்கும், நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தாலும் அந்த ஆப் என்ன பண்ணுனா ஒரு முறை ஸ்கேன் பண்ணும், ஸ்கேன் பண்ணி அது உண்மையாலுமே செக்யூரிட்டி இஷ்யூ எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லும், இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வேணுன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலான்னு சொல்லும். நீங்கள் இன்ஸ்டால்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடும். இதில் உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா 850-850-2000 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நம்ம டீம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, சரி. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சுங்க சார், நான் எப்படி நம்ம ஆப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ நம்மளுடைய சர்ச் பேஜில் வாங்க, ஆப் சர்ச் பேஜில் வந்துட்டு மைன்னு டைப் அடிங்க. மைன்னு டைப் அடிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் மை வேர்ல்டு அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை இதை கிளிக் பண்ணி பின் டு ஹோம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஷார்ட்கட்டு ஹோமுக்கு வந்துடும், எப்போவுமே ஈஸியாக நம்ம
ரன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மை வேர்ல்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக அது கண்டிப்பாக ஆகிடும். ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹோமில் வந்து அந்த ஐக்கானை வந்து போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து புதுசாக உங்களுடைய நேமு, மொபைல் நம்பர், நேம் கொடுத்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது இந்த ஆப்பில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் எப்படி வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது இந்த ஆப்பில் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து சாஃப்ட்வேர் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த மை வேர்ல்டுனுடைய லாகின் ஸ்க்ரீன் வரும். இந்த லாகின் ஸ்க்ரீனில் இங்கே பாருங்கள், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, கிளிக் நியூ ரெஜிஸ்டர்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வருது. இங்கே உங்கள் நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்னு மெசேஜ் வரும். அங்கேருந்து லாகின் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ மறுபடியும் லாகின் ஸ்க்ரீன் போகும். இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டு இது கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆகிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ லாகின் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீன் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு எடுத்த உடனே எம்டியாக வரும். ஸோ இதில் எப்படி என்ட்ரி போடுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். ஓகே, மை வேர்ல்டு ஆப்பில் எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முக்கியமாக ஒரு விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏதோ சார் ஆப் வந்து லட்சக்கணக்கான ஆப் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது, அது அதே மாதிரி தானே இந்த ஆப்பும் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. இதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது. நம்மளுடைய ஒரே ஒரு எய்ம் என்ன அப்படின்னா, இதை யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் கண்டிப்பாக 1% 2% இம்ப்ரூவ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு வருஷம் நீங்கள் உபயோகப்படுத்திட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து காலேஜில் நாலு வருஷம் டிகிரி படித்து நீங்கள் எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி லெவல் கிடைக்குதோ அதை விட அதிகமான அவேர்னஸ், மெச்சூரிட்டி லெவல் கண்டிப்பாக கிடைக்குன்றத நாங்கள் எங்களுடைய டீம் உங்களுக்கு அஷ்யூர் பண்ணுறோம். சரி, அதுக்கு என்ன சார் பண்ணணும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஜேர்னல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நார்மலாக ஜேர்னல் அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்டிங் டேர்ம், அதாவது ஒரு நடந்த விஷயத்தை பற்றி எழுதி வைக்கிறதுக்கு பேர் ஜேர்னல் அப்படின்னு. அப்போது இந்த மை வேர்ல்டில் நம்ம என்னெல்லாம் என்ட்ரி பண்ணுறோமோ அதை நம்ம ஜேர்னல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த ஜேர்னல் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபில்டர் பண்ணணும், சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல விதமாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வந்து நம்ம குயிக் என்ட்ரிஸ் பண்ணோம், அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த மை வேர்ல்டு ஆப்பினுடைய மிகப்பெரிய சக்ஸஸுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நடந்த விஷயங்களை நமக்கு எப்போவுமே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. ஏன்னா நான் ஈவினிங் போய் உக்காந்து நான் எல்லாத்தையும் ரீகால் பண்ணி டைப் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நான் முக்கியமான விஷயங்களையும் மறந்துடுறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்கும். அதனால் நான் என்ன சார் சஜஷன் பண்ணுறோம், எங்களுடைய டீம் என்ன சஜஷன் பண்ணுது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் மீட்டிங் நடக்குது, ஒரு இன்விடேஷன் வந்து அங்கே ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் ஒரு குயிக் என்ட்ரி, ஒரு வாட்ஸ்அப்பில் ஹலோ அப்படின்னு நம்ம போட்டுட்டு அடிக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டாக ஒரு அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால், ஸ்டார்டிங் மீட்டிங் வித் சே ஜப்பான் கம்பெனி அப்படின்னு சொல்லி நீ ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும். அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா குயிக் என்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பேசிகிட்டு இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ஒரு நாளையில் காலையிலேருந்து நீங்கள் நைட்டு வரைக்கும் கண்டிப்பாக எவ்வரி 1 hour நம்மளுடைய டாஸ்க்கு மாறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. அந்த ஒவ்வொரு டாஸ்க்கு மாறும் போதும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குயிக் என்ட்ரிஸ் போடுங்க. ஒரு டீக்கு போகிறீங்க, நான் வந்து டீக்கு போகிறேன், டீ குடிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு என்ட்ரி போடுங்க. இல்லை நான் மெடிடேஷன் பண்ண போகிறேன், மெடிடேஷன் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு போடுங்க. இல்லை யோகா பண்ண போகிறேன், நான் யோகா ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு என்ட்ரி போடுங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுன்னா குயிக் என்ட்ரி முதல்ல போட்டுக்குங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் ஈவினிங்கு ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கி காலையிலேருந்து என்னென்ன விஷயங்களை நம்ம குயிக் என்ட்ரியில் போட்டோமோ அதை எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றையும் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்டான விஷயங்களை ரைட் பண்ணிவிட்டு பண்ணுங்க. ஸோ இதனால் என்ன சார் நமக்கு அட்வான்டேஜ் ஆகுது, நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன இன்றைக்கி நான் பண்ணினேன் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக எவ்வரி 1 hour ஆர் ஹாஃப் அன் அவர்னுடைய கேப்பில்
நான் இந்தந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக எனக்கு தெரிய வருது. அதே சமயத்தில் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மைண்ட் கண்டிப்பாக திங்க் பண்ணும், இந்த வேலையை நம்ம பண்ணமே இது நமக்கு தேவைதானா, இல்லை இந்த வேலையை இப்படி பண்ணமே இதை இன்னும் பெட்டராக நம்ம பண்ணியிருக்க முடியுமா, இந்த எக்ஸ்பென்ஸை இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்க கூடுமா அப்படின்னு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், திங்க் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம எதையுமே ரெக்கார்ட் பண்ணுறதுனால, எதையுமே ரெக்கார்ட் பண்ணாததுனால நம்ம அந்த விஷயத்தை பண்ணவே முடியறதில்லை. அதனால் என்ன பண்ணுறோம், திரும்ப 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 ஒரே தப்பை திரும்ப திரும்ப பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ் போகவே மாட்டேங்கிறோம். ஸோ இந்த ஒர்க்கை மட்டும் பண்ணுங்கள், மே குயிக் என்ட்ரிஸ் அப்பப்போ ஒரு சும்மா ஒரு ஹிண்ட் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கங்க. ஏன்னா அன்னைக்கு ஈவினிங்கே எடுத்து பார்க்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும், ஆமாம் அது இது பண்ணேன், இது பண்ணேன், இவரை மீட் பண்ணேன், இவரை மீட் பண்ணேன், இவர்கிட்ட இது பேசினேன், எல்லாம் ஞாபகம் வரும். எது எதுனா முக்கியமான பாயிண்ட்டோ அதை அப்டேட் பண்ணுங்கள், ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம தூங்கிறதுக்கு முன்னால் உங்களுடைய டேட்டாவை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு அனலைஸ் பண்ணிங்கன்னா, இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது தன்னால் நடக்கும், நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, அது தன்னால் நடக்கும். அப்படி தான் நம்மளுடைய உடம்பு வந்து படைக்கப்பட்டிருக்கு, அப்படி தான் மனிதன் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஜென்ரேஷனாக அவனுடைய தலைமுறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த கேரக்டர் தான், அந்த கேரக்டர் தான் நம்ம இப்போது இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் மை வேர்ல்ட் ஆப் மூலமாக. சரி, இப்போது எப்படி என்ட்ரி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சார் வெரி சிம்பிள், எப்படி குயிக் என்ட்ரி பண்ணுறது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் சார். இந்த இடத்துல டைப் மெசேஜ்னு கீழே இருப்பாருங்க, இந்த இடத்துல வாட்ஸ்அப்பில் எப்படி நீங்கள் டைப் அடித்து சென்டுன்னு கொடுக்குறீங்களோ அதுக்கு பதிலாக டைப் அடித்து சேவ்னு கிளிக் பண்ணுவோம், அவ்வளோதான். அப்போது நீங்கள் டைப் அடிக்கிறக்கே சேவ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இமேஜ் ஒரு செல்ஃபி எடுக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இமேஜ் கேப்சர் பண்ணலாம். ஸோ இமேஜ் கேப்சர் எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன், ஜஸ்ட் ஹிண்ட் கொடுங்க, பண்ணுங்கள். முக்கியமாக ஃபோட்டோ ஏதாவது எடுக்கிறதுனா இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுங்க. ஸோ இது குயிக் என்ட்ரி. அடுத்தது இந்த குயிக் என்ட்ரி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் டேட் அண்ட் டைமை ஸ்டோர் பண்ணி கொடுத்துரும், எப்போ நீங்கள் அந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அது ஸ்டோர் பண்ணிடும். ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட என்ட்ரியை இந்த டேட் இந்த டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணதை நீங்கள் குயிக் என்ட்ரியில் போட மறந்துட்டீங்க, ஆனால் ரீகால் பண்ணி அதை என்ட்ரி போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பாப்அப் வரும், இதில் பார்த்தீங்கன்னா டைரி டாக்குமெண்ட் அசெட்னு இருக்குது. ஸோ இந்த டைரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த டேட் அண்ட் டைமை நீங்களே மேனுவலாக சூஸ் பண்ணிக்கலாம், என்ன நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கிறத கொடுக்கலாம். அடுத்தது இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த இமேஜ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காமனாக ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒன்று கேமராவிலேருந்து இமேஜை கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து கேப்சர் பண்ணியிருக்கிற இமேஜை ப்ரௌஸ் பண்ணி அதை இது இந்த மெசேஜோடு அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போது இந்த ஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். சரி, எப்படி வந்து ஒரு ஏற்கனவே ஒரு என்ட்ரி போட்டுட்டு சார், அதை எப்படி வந்து நான் எடிட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் டவுன் ஏரோ இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா இந்த ஐக்கான் வரும் பாருங்கள், ஃப்ரம் கிளிக் டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் எடிட்டு டெலிட்டு ஷேரு டவுன்லோட்னு வருது. ஸோ இதில் என்ன பண்ணுமோ எடிட் அப்படின்னா எடிட் பண்ணி நான் சொன்ன இல்லைங்களா, டெய்லி வந்து குயிக் என்ட்ரி போட்டுங்க, அதுக்கப்புறம் அதை வந்து அப்டேட் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அப்டேட் பண்ணுங்கன்னு சொன்ன இல்லைங்களா. அப்போது எடிட் பண்ணி நீங்கள் என்னென்ன டீட்டெயில் வேணுமோ அந்த டீட்டெயிலெலாம் போடுங்க. குறிப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அந்த ஃபோட்டோவில் யார் யாரெலாம் இருக்காங்க, அது என்ன சிச்சுவேஷனில் எடுத்தீங்க, எந்த இடத்துல எடுத்தீங்க, அந்த மாதிரி டீட்டெயிலாம் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா இன் ஃப்யூச்சரில் நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணாவோ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணாவோ ஹாஃப் அன் அவர் அப்படிங்கிறது சும்மா காலி ஆகிடுது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நாம் பண்ண விஷயங்களை டெய்லி ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ணி வச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு முறை நம்ம பண்ண தப்பை கண்டிப்பாக திரும்பி பண்ணவே மாட்டோம். ஓகே, ஸோ இப்போது என்ட்ரிலாம் போடுறோம், அதனுடைய பர்பஸ் என்ன, சர்ச் பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும், அது எப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸலண்ட். சர்ச் அண்ட் ஃபில்டர் மை வேர்ல்ட் ஆப்னுடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா, ஏன் அது இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா, சர்ச்சிங்
ஸோ நம்மளுடைய மைண்ட் பேட்டர்ன் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும், எனக்கு எக்ஸாக்டாக அந்த விஷயம் ஞாபகம் வரல, ஆனால் அதே நாளில் நடந்த வேற ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் அதை வச்சுக்கிட்டு என்கிட்ட எந்த ரெக்கார்டும் இல்லை அப்படின்னா என்னால் ரீகால் பண்ணுறது இம்பாசிபிள். மை வேர்ல்ட் ஆப்பில் மக்கள் எப்படி வந்து சர்ச் பண்ணி ரொம்ப ஈஸியாக அவங்களுடைய வேலையை வந்து ஈஸியாக முடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிற அந்த தேதியில் நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி சர்ச் பண்ணுறாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது ஒன்று எக்ஸாக்டாகவே அதை சர்ச் பண்ணும்போது ரொம்ப ஈஸி, உடனே அதனுடைய ஃபுல் டீட்டெயிலை எடுத்து ஓகே ரீகால் பண்ணி அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுக்க முடியுது. அப்படி இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டட் ஆக்ஷன் அன்றைக்கி நடந்ததை வச்சு நான் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த டேட்டினுடைய எல்லா ஈவெண்ட்டையும் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஞாபகம் வருமா வராத யோசிச்சு பாருங்கள். ஒருத்தருக்கு அமௌண்ட்டு கொடுத்துருக்கலாம், ஒருத்தருக்கிட்ட அந்த இன்விடேஷன் வாங்கியிருக்கலாம், ஏதாவது ஒரு அசட் வாங்கியிருக்கலாம், இல்லை யாரோ ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நான் சர்ச் பண்ணி அந்த தேதியினுடைய டீட்டெயிலை நான் என்னால் எடுக்க முடிஞ்சதுன்னா நம்மளுடைய லைஃப் எவ்வளவு ஈஸியாக இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்கள். அதுதான் சர்ச். அதே மாதிரி ஃபில்டர். ஃபில்டர் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே எல்லாமே ஜேர்னல். என்ன சார் ஏன் ஜேர்னலாக வைக்கிறோம், நான் பிரித்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்னால் ஃபில்டர் பண்ணி சர்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைரி, இன்விடேஷன், ட்ரிப்ஸு, ட்ரீட்மெண்ட்ஸு, இந்த மாதிரி விதவிதமாக பிரித்து வச்சுருக்கோம் ஜேர்னல். அப்போது நான் அந்த பர்டிகுலர் விஷயத்தை எடுத்துகிட்டு சர்ச் பண்ணி அதில் நான் கோ டு அந்த பர்டிகுலர் டேட்னுடைய ஜேர்னல்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது எப்பேற்பட்ட விஷயங்களையும் என்னால் ஈஸியாக ரீகால் பண்ண முடியும் இல்லையா. அதுதான் இதனுடைய பர்பஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் மை வேர்ல்ட் ஆப்பில் எப்படி மக்கள் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். மேலே பாருங்கள், இங்கே சர்ச் ஐக்கான் இருக்குது, இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ட்ராப்டவுன் வந்துடும். இதில் வேணுங்கிறத டைப் அடிங்க, சர்ச் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபில்டர் ஆகும். இந்த மாதிரி ஃபில்டர் ஆகும் பாருங்கள், ஃபில்டர் இப்போ ஞாபகம் வரும் ஓகே இந்த தேதியில் தான் எனக்கு இன்னொரு விஷயம் நடந்தது. அப்போது கோ டு டேட் அப்படின்றத இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த தேதியினுடைய எல்லா ஈவெண்ட்டும் என்ன ஆகும்னா டிஸ்பிளே வரும். இல்லை அதே தேதியில் நடக்கலை, அதுக்கு முன்னால் தேதியோ பின்னால் தேதியோ நடந்தது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நேவிகேட் பண்ணி அந்த பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். இது சர்ச். அடுத்தது ஃபில்டர். ஸோ ஃபில்டருக்கு என்ன சார் பண்ணோம், ஸோ மேலே பாருங்கள் இந்த ஃபில்டர் ஐக்கான் இருக்குது, இந்த ஃபில்டர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜேர்னல் டைப் செலெக்ஷன் வந்து பாக்ஸ் வருது. இதில் டீஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னு வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா, ட்ராப்டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த பர்டிகுலர் ஜேர்னல் டைப்ன்றதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபில்டர்ட் பை இன்விடேஷன் ஒன்லி. அப்போது இன்விடேஷன் மட்டும் என்னென்ன இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஈஸியாக நம்ம அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அதில் அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு கோ டு டேட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேட்டில் போயிட்டு நமக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது ரிவ்யூ டூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, மை வேர்ல்ட் ஆப்னுடைய மிகப்பெரிய இன்னொரு பலம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சார் எனக்கு மறந்து மறந்து போயிடுது, ஆளுங்களுடைய பேரையே ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. எப்போவுமே நம்மளுடைய பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, எது மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் டாப் லெவலில் வச்சுக்கும், மீதி எல்லாம் கீழே இருக்கும், மறந்து போகாது. அப்போது அதை ஈஸியாக ரீகால் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணும், நம்ம ரிவ்யூ பண்ணணும். நம்மளுடைய லைஃப்பில் என்ன நடந்தது, யாரை பார்த்தோம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு டைமே கொடுக்கறதில்ல. இந்த மை வேர்ல்ட் ஆப்பு அதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரிவ்யூ டூல்ஸ் மெனு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ டூல்ஸ்னு ஒரு ஐக்கான் இருக்குது. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாப்பை பாருங்கள், இந்த மெனு வருது. ஸோ இந்த மெனுவிலிருந்து ஒவ்வொரு ஆக்ஷனாக நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ இதில் பாருங்கள், ஆக்டிவிட்டீஸ் மானிட்டரிங், திஸ் டே தட் டேஜ், டெய்லி ரிவ்யூ, வீக்லி ரிவ்யூ, மந்த்லி ரிவ்யூ அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் மானிட்டரிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெற்றியாளராக இல்லையாங்கிறத இதை வச்சே நம்ம சொல்லிடலாம். எப்படி சார் சொல்ல முடியும், ஒரு சோம்பேறி என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெகுலாரிட்டி மெயின்டைன் பண்ண மாட்டான், ரெண்டு நாள் சுறுசுறுப்பாக வேலை செய்வான், நாலு நாள் வேலை செய்ய மாட்டான்,
மறுபடியும் குற்ற உணர்வு வந்ததுன்னு வச்சுக்கலாம், மறுபடியும் சுறுசுறுப்பாக வேலை செய்வான். எப்பவுமே ஒருத்தன் மிகப்பெரிய புத்திசாலியாக இருப்பான், ஆனால் வாழ்க்கையில் முன்னேற மாட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் ரெகுலாரிட்டியை ஃபாலோ பண்ண மாட்டான். அவன் ரெகுலாரிட்டியை ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்ன சார் ஆகும், அவரால் மற்றவங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்டை எடுக்க முடியாது. முட்டால் மாதிரி தெரியும், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவார் அவ்வளோதான், ரொம்ப அதிகமாகலாம் புரிஞ்சிக்க மாட்டார், நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க மாட்டார், ஒரே ஒரு விஷயத்தை எப்படி சொன்னாலும் நல்லா புரிஞ்சுக்குவார். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், ரெகுலராக அதில் லாங் ஸ்டாண்டிங்காக நிறைய நேரம் வேலை பண்ணுறவராக இருப்பார். அதே மாதிரி தான் நம்ம ரியலாக நம்மளுடைய லைஃப்பில் முன்னேறணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் சார். நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம மைவேல்ட் ஆப்பில் ரெகுலராக என்ட்ரி போட்டுக்கிட்டே இருக்கணும், ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை மட்டும் கவனத்தில் வைங்க, உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் கவனிப்பீங்க. ஸோ இப்போது இந்த மேப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெகுலாரிட்டி என்னன்னு தெரியும். ஸோ நம்மளுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய டீம்னுடைய சஜஷன் என்னென்னா, எவ்ரி ஒன் ஹவர், ஸோ இப்போது நைட்டு 10:00 காலையில் 6 வரைக்கும் விட்ருங்க சார், அந்த டைமை விட்ருங்க. அதை தவிர மீதி டைமில் எவ்ரி ஒன் ஹவர் நான் என்ன பண்ணுறேன், பண்ணுறதை குயிக் என்ட்ரியில் போட்டுக்கிட்டே இருங்க, எடிட் பண்ணி சேவ் பண்ணிகிட்டே இருங்க, போதும். இது நீங்கள் பண்ணிங்கனாவே நம்மளுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரிலையபிளாக நம்ம இருக்கிறோன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, இதே நாளில் இதுக்கு முன்னால் வருஷம்லாம் நான் என்ன தாண்டா பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். திஸ் டே தட் ஏஜ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நான் வெவ்வேறு நாளில் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டெய்லி ரிவ்யூ, ஸோ டெய்லியும் நீங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் எடுத்து அந்த ஒரு நாளினுடைய ஈவெண்ட்டை நீங்கள் எடுத்து பார்க்க முடியும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக ரீகால் ஆகும், ரீகால் ஆனிச்சுன்னா ஞாபக சக்தி அதிகமாகும். இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, மெமரி கெப்பாசிட்டி. நான் வந்து அவர் ரொம்ப பார்த்தோன்னே என் பேரை ஐடென்டிஃபை பண்ணுறாருப்பா, பயங்கர மெமரி கெப்பாசிட்டி, அதெல்லாம் கிடையாது. நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கும் அந்த மெமரி கெப்பாசிட்டி வந்துடும். இது வீக்லி ரிவ்யூ, அதாவது இந்த ஒரு வாரத்தை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு வாரத்தினுடைய டீட்டெயில் அப்படியே லிஸ்ட்டு வரும். நம்ம ஜஸ்ட்டு ஃபாஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிங்கன்னா போதும். டெய்லி ரிவ்யூ மெதுவாக பண்ணோம், வீக்லி ரிவ்யூ ஃபாஸ்ட்டாக பண்ணோம், மந்த்லி ரிவ்யூ இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். பட் அந்த ஒரு முறை பார்க்கும்போதே என்ன ஆகும்னா, எல்லாம் அப்படியே கண்ணில் வந்து அப்படியே படம் ஓடும், ஓகே டக்கு டக்கு டக்குன்னு ரீகால் ஆகும். அப்போ என்ன ஆகும், நமக்கு மறக்குமா, மறக்காது, அவ்வளோதாங்க. இவ்வளோ பெரிய டூலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் எப்படி முன்னேற்றம் நடக்கும்ன்றத நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணாவோ 850-850-2000 கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எக்ஸலண்ட். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே சார், ஐ எம் வெரி மச் கன்வின்ஸ்டு. உண்மையாலுமே ஒரு நல்ல ஆப்பு, இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவைப்படும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வெரி வெரி சிம்பிள், ஹவு டு இன்வெஸ்ட். ஸோ இதுக்கு முன்னால் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ், நம்ம ஏற்கனவே வந்து பிளான் 2 வந்து அஸ்ட்ராலஜி அப்படின்ற ப்ராடக்டை மேக் பண்ணி அதை வந்து ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிளான் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கினோம். அதை வந்து ஒரு 50% தான் நம்ம முடித்தோம். ஒரு இப்போ லைவில் வந்து அதை பார்த்து பலன் சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம், பட் அதை கமர்ஷியலைஸ் பண்ணலை அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்க என்ன தேதியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அன்னைக்கு தேதியிலேருந்து இந்த மாதம் வரைக்கும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருதோ, 7.5% இன்ட்ரெஸ்ட் போட்டோம் அப்படின்னா, பேங்க் இன்ட்ரெஸ்ட் போட்டோம்னா என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணி ஒரிஜினல் பிரின்சிபல் அமௌண்ட் அக்யூமுலேட்டட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரெண்டையும் க்ளம்ப் பண்ணி அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த பர்டிகுலர் மை வேர்ல்டு ப்ராஜெக்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு போகிறோம். இங்கே இருந்து அவருக்கு ஃபர்தராக என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருமோ அது வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லும்போது ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லணும். நான் ஏன் இந்த மை வேர்ல்டு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தலையில் எடுத்து வச்சுக்கிட்டு இரவு பகலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்தார் அந்த அஸ்ட்ராலஜிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, ஒருத்தர் வந்தார், சார் நான் துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் உங்களுடைய வீடியோ நிறையா பார்த்துட்ருப்பேன், ரெகுலராக பார்த்துட்ருக்கேன், நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுனீங்க, நான் உடனே இங்கே விட்டேன் அப்படின்னாரு. அவர் பார்த்தா ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தார், அவர்கிட்ட காசு இருக்குமானே நமக்கு தெரியாது, அப்படி ஒரு பொசிஷனில் இருந்தார். அவர் வந்து 100,000 ரூபாய் எடுத்து கொடுத்தார். உடனே நான் சொன்னேன்,
ஏங்க, யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் நம்பி பணம் கொண்டு வந்து கொடுப்பாங்களா? எதுக்காக கொண்டு வந்து ஏங்கிட்ட கொடுக்குறீங்க? உங்கள் ஒய்ஃப்கிட்ட கொடுக்கலாம்ல? இல்லைங்க சார், அவங்ககிட்ட எவ்வளோ கொடுத்தாலும் செலவு பண்ணிடுவாங்க. நீங்கள் சொன்ன அந்த பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கண்டிப்பாக நம்ம அந்த அது வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னாரு. இல்லைங்க, சக்ஸஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே, அதுக்கு டைம் ஆகும். எனக்கு 5 வருஷம் வரைக்கும் டைம் ஆகும். அது அது வரைக்கும் நம்ம இது வந்து நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், சார் என் பொண்ணுங்கள்லாம் இப்போ தான் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் பணம் வந்ததுன்னா போதும் சார், அதனால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை நம்பி போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க சார் அப்படின்ற. இப்போ 3 வருஷத்துக்கு மேலாவது நம்ம எதுவுமே பண்ணலை. ஸோ இன்னும் எனக்கு 2 வருஷம்தான் இருக்குது. அவருடைய நம்பிக்கையை காப்பாற்றணுன்னா எனக்கு இன்னும் 2 வருஷம்தான் டைம் இருக்குது. அப்போது நான் போராடி ஜெயிச்சாகும். அது மாத்திரம் இல்லை, போயிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு 100 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது நைட்டு கண் மூடி படுத்தனு வச்சுங்களேன், அவர் வர்றார். இப்போ என்ன பிரச்சனைனா, அவர் இப்போ உயிரோடு இல்லை, அவர் வரும்போது அவர் கேன்சர். அதனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா, 2 பெண் குழந்தைங்க அவங்களுடைய லைஃபுக்காக என்கிட்ட கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு அவர் இப்போ இல்லை. ஸோ இப்போது அவருடைய வாக்கை காப்பாற்றணும், அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னா நான் இப்போ வேலை செஞ்சாகணும். 2 வருஷத்தில் இந்த மைவேல்டை மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணி அவங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய முக்கியமான பொறுப்பில் நான் இருக்கேன். அதனால தான் இது பார்த்தீங்கன்னா இரவு பகல் பார்க்காமல் ஓடி ஆடி வேலை செஞ்சிட்ருக்கேன், ரொம்ப நல்லா வந்துகிட்ருக்கு. ரைட், இப்போ நியூ இன்வெஸ்டர்ஸ். ஸோ நியூ இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணலாம், 1 லேக் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், மந்த்லி 5000 பே பண்ணுங்கள். ஸோ அது ஒரு மெத்தட். இல்லை அப்படின்னா 1 டைம், சார் நான் ஒரே டைமில் நான் கொடுத்துட்றேன் சார், எதுக்கு மாதம் மாதம் அப்படின்னா நீங்கள் 1 லேக் கொடுக்கலாம். ஸோ 1 லேக் தான் கொடுக்குமா அப்படிலாம் இல்லை. ஸோ என் பேரில், என் ஒய்ஃப் பேரில், குழந்தைங்க பேர்லலாம் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னா தாராளமாக பண்ணுங்கள். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, மந்த்லி பேமெண்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த கொடுத்த மாதம் வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டு கலெக்ட் ஆகிருக்கோ அதுக்கு 7.5% உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி 1 டைம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 12% இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டு க்ரெடிட் ஆகிட்டே வரும். சரி, இதெல்லாம் நான் எப்போ சார் எடுத்துக்கலாம், பணத்தை நான் வந்து எப்போ வித்ட்ரா பண்ணிக்கலாம், தட் இஸ் ரிட்டர்ன்ஸ். இதில் என்ன பெனிஃபிட்டு, என்ன ரிட்டர்ன்ஸ்? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது 2 விதமான அஷூரன்ஸ். என்ன அப்படின்னா, உங்களுடைய பிரின்சிபல் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணிடும், ஏன்னா அதுக்குண்டான அசட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். ஒருவேளை ஒஸ்ட்டு கேஸில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த அசட்டை சேல் பண்ணிவிட்டு இன்வெஸ்டர்ஸுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட முடியும். ரெண்டாவது, நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு மினிமல் பேங்க் இன்ட்ரெஸ்ட், 7.5% or 12% இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பிஸ்னஸில் பாசிபிலிட்டி அதிகம், அதை ஈஸியாக நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம், அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதில் என்ன ப்ராஃபிட் வருதோ அந்த ப்ராஃபிட்டை நம்ம எத்தனை பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அவங்க ஈக்குவலாக டிவைட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே, அப்போது அதை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஸோ நம்ம 5000-5000 ரூபா போடுறோம் அப்படின்னா 20 மந்த்ஸ் ஆகும். நம்மளுடைய எய்ம் என்னென்னா 2 வருஷத்தில் நம்மளுடைய குறிக்கோள் அடையிறது தான். அப்போது 2 வருஷம் வரைக்கும் நம்ம இதிலேருந்து அமௌண்ட் எடுக்க மாட்டோம், நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போது அந்த 2 வருஷத்தில் முடிஞ்ச வாட்டி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். எப்போனாலும் உங்களுக்கு ஒரு 3 மாதம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு எவ்வளோ ஒட்டு மொத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இல்லை 2 வருஷத்துக்குண்டான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் வேணுங்கிறப்ப ஆன்லைன்லேயே ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். 2வது வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் முடியும் போது, ஸோ 3வது வருஷத்தில் இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எவ்வளோ நெட் ப்ராஃபிட்னு பார்த்து ஈக்குவலாக டிவைட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆஃப்டர் 5 இயர்ஸ், ஸோ ரொம்ப எமர்ஜென்சி, என் பணத்தை எனக்கு கொடுத்துருங்க, நீங்கள் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆஃப்டர் 5 இயர்ஸ் எனி டைம் யூ கேன் கிளைம் யுவர் பிரின்சிபல் அமௌண்ட் அண்ட் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஸோ இதுதான் சார் ரிட்டர்ன்ஸ். ஸோ வாழ்க்கையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பையனை கொண்டு போய் சேர்த்துனா கூட இன்றைக்கி 1 லட்சம் ரூபா டொனேஷன் கொடுங்க அப்படிங்கிறாங்க, அது திரும்பியே வராத அமௌண்ட், யாரையோ காப்பாற்றுறோம். ஒரே ஒரு முறை நம்மளை நம்பி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம், மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணம் செய்வோம். ஓகே சார், இப்போ நான் என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணோம், shss.co.in softhandsoftwareservices.company.india இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள்.
அதில் முன்னாலேயே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம போட்டிருக்கிற எல்லா வீடியோ அங்கே இருக்கும், கீழே ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், இனிஷியல் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.